ஹீரோட தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே பைக்கை ஓட்டிட்டு வராங்க. ஹீரோ அடிக்கிற அடியில ஒருத்தன் பக்கத்து டிராக்ல எதிர் திசையில ஓடுற ட்ரெயினுக்குள்ள போய் விழுகுறான். இதெல்லாம் போதாதுன்னு இந்த படத்துல ஜெகபதி பாபு வேற இருக்காரு. ஓ நோ, ஆக்ஷன் காட்சிகள்ல வரக்கூடிய காமெடி எல்லாம் பத்தாதுன்னு இந்த படத்தோட லவ் சீன்ஸும் அப்படிதான் இருக்கு. இந்த படத்தோட பாடல்களில் வரக்கூடிய டான்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியே ஆகணும். வயசான அங்கிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பிசியோதெரபி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி தான் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு சல்லுபாய். இவ்வளவு கன்றாவியான ஒரு கொரியோகிராஃபியை யாரு பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது சல்மான்கான் நடிப்பில் இயக்குனர் ஃபர்ஹத் சம்ஜி டைரக்ட் பண்ணியிருக்கிற கிசி கா பாய் கிசி கி ஜான் ஹிந்தி படத்தோட விமர்சனம். இந்த திரைப்படம் 2014 தமிழில் அஜித் நடித்து ரிலீஸ் ஆன வீரம் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டாக தமிழ் படங்களை ரீமேக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பாலிவுட்டில் பல படங்களுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சனா, கைதி, ராட்சசன், ஜிகர்தாண்டான்னு ஏற்கனவே உடைக்கப்பட்ட நிறைய ஃபர்னிச்சர்கள் பட்டியலில் இன்னொரு ஃபர்னிச்சர் தான் இந்த வீரம் திரைப்படத்தோட ரீமேக். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, போன வருஷம் ஜிகர்தண்டா படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறேன்னு கண்டம் பண்ண டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சல்மான்கான் டெல்லியில் ஒரு பெரிய ரவுடியாக இருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ரவுடியாக இருக்காரு. அவருக்கு 3 தம்பிகள் இருக்காங்க. தன்னோட தம்பிகளுக்காக சின்ன வயசுலேருந்தே யாரையுமே காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு ஹீரோ சல்மான்கான். அவருக்கு 40-45 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போது அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதால அந்த 3 தம்பிகளும் அவங்க 3 பொண்ணுங்களை லவ் பண்ணுறாங்க, அதை தங்களோட அண்ணன்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் ஹீரோ சல்மான்கானுக்கு பூஜா ஹெக்டே மேலே காதல் வருது. ஹீரோவோட லவ்வும் ஓகே ஆகி தம்பிகளோட லவ்வும் ஓகே ஆகிற சமயத்தில் ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஹீரோயினோட குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக வில்லன் வந்து கொலவெறியோடு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோயினோட குடும்பத்தை ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தோட முதல் பிளஸ் பாயிண்ட், சல்மான்கான் அவர்கள் சமீபத்தில் வரிசையாக நடித்த காட்டு மூக்கை படங்களான ரேஸ் 3, டபாங் 3, அப்புறம் ராதே, இந்த மாதிரி படங்களை காட்டு மொக்க படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மொக்க படம் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த படத்துக்கு இப்படி தான் தேடி பிடிச்சி பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்ல முடியும். லவ்வா ஃபேமிலியான்னு டிசைட் பண்ண முடியாமல் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயின் பேசக்கூடிய ஒரு சீன் நல்லா இருந்தது. அதே போல் இந்த படத்தில் 1-2 பாடல்களும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் மொத்தம் 8 பாட்டு இருக்குது. அந்த 8 பாடல்களையும் ஹிமேஷ் ரேஷ்மியா, KGF ரவி பஸ்டூர், தேவ்சீர் பிரசாத் உட்பட மொத்தம் ஒரு 7 மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்டு மொக்கையாக தான் இருக்குது. மற்ற 3 பாடல்களில் சல்மான்கான் பாடியிருக்கிற ஒரு பாட்டு உட்பட வேற 2 பாட்டும் நல்லா இருந்தது. சல்மான்கான் நடித்த மேனே பியார் கியா அப்படிங்கிற பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் வந்தது. அந்த சீன் நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதே போல் சல்மான்கானுக்கு பெருசாக நடிக்க வராது. ஆக்ஷன் சீன்ஸ், காமெடி சீன்ஸ், லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க. அந்த சீனில் சல்மான்கானே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நடிச்சிருந்ததும் பெரிய விஷயம். இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த படத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணும்போது அது இன்னும் பெட்டரான ஒரு படமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீரம் படத்தில் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருந்ததோ அதை எதையுமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். அஜித் நடித்த வீரம் திரைப்படம் ஒரு பயங்கரமான, ரொம்ப பிரமாதமான படம்லாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக டீசெண்டான ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அதில் நல்ல ஆக்ஷன் இருக்கும், நல்ல மாஸ் மசாலாலாம் இருக்கும், சந்தானம் காமெடியும் நல்லா இருக்கும். வீரம் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, முதல் முறையாக அஜித் ஒரு ஃபுல் ஃபிளஜான வில்லேஜ் ஸ்டோரியில் நடிச்சிருப்பாரு. அதில் அவரை பார்க்கறதுக்கே கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் இந்த ஹிந்தி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த கதை நடக்கிறதே வந்து டெல்லியில் சிட்டியில் நடக்கிற ஒரு கதை இது. தமிழ் வெர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சந்தானம் காமெடி நல்லா இருக்கும், ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா இருக்கும். ஹீரோவோட தம்பிகளை கொள்றதுக்காக வணங்காமடி துரத்திட்டு போகிற அந்த சீன் ஆகட்டும், ஏலம் எடுக்கிற சீன் ஆகட்டும், இன்டர்வலில் வரக்கூடிய அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கும், மாசாக இருக்கும். ஆனால் இங்கே ஹிந்தி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க லவ் சீன்ஸ் அண்ட் அந்த தம்பிகளை வச்சு மட்டுமே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எங்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ் வருதோ அதெல்லாம் செம்ம காமெடியாக தான் இருக்குது. அந்த ஆக்ஷன் காட்சிகள் பற்றி அடுத்து பேசுவோம். ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய இரிட்டேஷனே எமோஷனல் சீன் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம நெஞ்ச நக்கிற மாதிரி காட்சிகள் தான். இந்த ஹிந்தி வெர்ஷனில் சில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் மாற்றியிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ் வெர்ஷனில் உங்கள் அண்ணன் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எதுவுமே சாப்பிடாமல் டீ மட்டும் குடிச்சிட்டு உழைச்சிட்டு இருந்தாடா அப்படின்னு ஒரு சீன் ஒன்று இருக்கும் இல்லையா. அதுக்கு மேலே இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா, எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு ஹீரோட தம்பிங்க திமிரா கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கிறாரு. டேய், உங்கள் அண்ணன் உங்களுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான் தெரியுமாடா, நீங்கள்லாம் அநாத பசங்களா, உங்களெல்லாம் அநாத ஆசிரமத்திலிருந்து தூக்கிட்டு வந்தால் வளர்த்துட்டு இருக்காண்டா அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு. சென்டிமெண்ட்டாக கதையை கொண்டு போகிறேன் அப்படிங்கிற பேரில் தம்பிகளெல்லாம் அநாதை ஆக்கிட்டாங்க. அதுலேயும் அந்த 3 தம்பிகளோட ஆக்டிங் அநியாயத்துக்கும் சுமாராக இருந்தது, குறிப்பாக 3வது தம்பியோட ஆக்டிங். டே, நீங்கள்லாம் அனாதைங்கடா, அவனோட தம்பியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது
எது வண்டியில பெட்ரோல் இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வேற என்ன மாத்திருக்காங்கன்னா, இந்த ஹிந்தி வெர்ஷன்ல ஹீரோவும் லவ் பண்ண ரெடியா தான் இருக்காரு. தன்னோட மூணு தம்பிகளும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனே ஓகே சொல்லிடுறாரு, அவரும் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே போல தமிழ் வெர்ஷன்ல அந்த கூலிப்படை ஹீரோவை கொள்றதுக்காக துரத்தல, ஹீரோயினோட குடும்பத்தை கொள்றதுக்காக தான் துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும், ஹீரோயினுக்கு கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அவங்களுக்கே தெரியாம ஹீரோ அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பாரு. அதை வச்சு சில சீன்ஸ் நல்லா இருக்கும், மாசா இருக்கும். ஆனா ஹிந்தி வெர்ஷன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே அந்த விஷயம் இன்டர்வியூல அப்பவே தெரிஞ்சிடும். ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. சரி, இப்ப இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் மற்றும் மாஸ் பில்டப் சீன்ஸுக்கு வருவோம். இந்த படத்தோட ஹீரோட இன்ட்ரோ சீன்ல வில்லனோட அடியால் ஒருத்தன் ஹீரோவை தேடி வர்றான். எங்கடா உங்க பாய் ஜான் அப்படின்னு அந்த ஏரியா முழுக்க கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம சல்லு பாய் மாடியிலிருந்து ஜம்ப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறாரு. இதை கேட்கும் போது உங்களுக்கு சாதாரணமா தோணலாம், ஆனா அங்கதான் இருக்குது ட்விஸ்ட். மேல இருந்து ஜம்ப் பண்ணும் போது சல்லு பாய் சட்டையே இல்லாம தான் குதிக்கிறாரு, ஆனா கீழே லேண்ட் ஆகும் போது சட்டையோட வர்றாரு. குதிச்சு ஏர்ல டிராவல் ஆயிட்டே இருக்கும் போது அந்த சட்டையை மாட்டிக்கிட்டே வர்றாரு. எப்படி? கீழே இறங்கி வந்து வில்லனோட அடையாளங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப அதுல ஒருத்தன் ஜீப்பை சரியா பார்க் பண்ணல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒத்த கையால அந்த ஜீப்பை ஓரமா நவுத்தி வச்சு பார்க் பண்றாரு. இன்னொரு சீன்ல சல்லுபாய் இருக்கிற ஏரியால ஒரு காரு ரொம்ப வேகமா வருது. அப்போ ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அந்த சின்ன பையனை காப்பாத்துற பெருவெளி அப்படின்னு அவனை தூக்கி எரிஞ்சு சைக்கிளோட ஹைட்டா தூக்கி எறியறாரு சல்லுபாய். அங்க ஓரமா நிக்கிற அங்கிள்ஸ் அந்த பையனை சைக்கிளோட கொத்தா கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருந்தது. அப்புறம் தமிழ் வெர்ஷன்ல வரக்கூடிய அந்த இன்டர்வல் ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் நல்லா மாசாவே இருக்கும். ஹீரோ முதலடி அடிக்கிறதுக்கு முன்னால நல்லா பில்டப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இங்க ஹிந்தி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அதை ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஃபைட்டா வச்சு ரொம்ப சப்பையா முடிச்சிட்டாங்க. ஹீரோட தம்பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே பைக்கை ஓட்டிட்டு வராங்க. ஹீரோ அடிக்கிற அடியில ஒருத்தன் பக்கத்து டிராக்ல எதிர் திசையில ஓடுற ட்ரெயினுக்குள்ள போய் விழுகிறான். அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் சேர்ந்து டெல்லி சிட்டியில பட்ட பகல்ல மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு 100 பேரை கொண்டு போட்டு ரொம்ப கூலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு இந்த படத்துல ஜெகபதி பாபு வேற இருக்காரு. இந்த படத்துல வில்லன், மெயின் வில்லன், குட்டி வில்லன், வில்லனோட அடியாட்கள் எல்லாருமே சம முட்டாக்கு முட்டைகளா தான் இருக்காங்க. ஒரு சீன்ல ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வில்லன் ஒரு ஸ்னைப்பரை ஹயர் பண்ணி அனுப்புறான். அந்த லூசும் எதிர் வீட்டு மொட்டமாடியில ஒரு 10 அடி தூரத்துல இருக்கிற ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஸ்னைப்பர் கண்ணை தூக்கிட்டு வருது. இன்னொரு சீன்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள வில்லனோட ஆட்கள் ஒரு 50 பேர் புகுந்து சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க. அவனுங்க சுட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் வீட்டுல யாருமே எதுவுமே பண்ணல, எங்கேயுமே எந்திரிச்சு ஓடவே இல்லை, எல்லாருமே குண்டடிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது கனவு தான் அப்படின்னு நமக்கு சொல்லிடுறாங்க. ஆனா என்னதான் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா, அத்தனை பேர் சுடுறாங்கன்னு தெரியுதுல, எங்கிட்ட எந்திரிச்சு ஓடி போடலாம்ல. ஆனா ஹீரோயினோட அண்ணன், அண்ணி, பாட்டி எல்லாருமே அவனுங்க சுட சுட ஏதோ டிவி பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ரவுடி அண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு பயங்கரமா பில்டப் பண்றாங்க. ரவுடி அண்ணா யாரு, ரவுடி அண்ணா யாரு அப்படின்னு ஹீரோ யாரை பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த ரவுடி அண்ணா யாரா இருக்கும் அப்படிங்கிறது சினிமாவே பார்க்காத ஒரு குழந்தைய கேட்டா கூட ஈஸியா கெஸ் பண்ணி சொல்லிடும். அப்படி ஒரு சூமி போன ட்விஸ்ட் அது. அந்த ட்விஸ்ட்டை பொத்தி பொத்தி வச்சு கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாங்க. இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னா அது ஒரே ஒருத்தரால தான் முடியும், அது ரவுடி அண்ணாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு படம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவ்வளவு பில்டப் பண்ணப்பட்ட அந்த ரவுடி அண்ணாவை கிளைமேக்ஸ்ல ரவுடிகள்லாம் போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க, துவச்சு தொங்க போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த ரவுடி அண்ணாவையே ஹீரோ தான் கிளைமேக்ஸ்ல போய் காப்பாத்துறாரு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல மெயின் வில்லன் ஹீரோ அடிக்க வர்றாரு. அப்ப ஹீரோ அதை எப்படி தடுக்கிறாரு தெரியுமா? ஓடி போய் அவரோட கையை கடிக்கிறாரு, கடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. அப்படி கடிச்சு கடிச்சே டிஃப்ரெண்டா அட்டாக் பண்றாரு. அப்புறம் அவர் தலையை வச்சே வில்லன் தலையை அடிச்சு அடிச்சு அவன் மூளை கலங்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. ஹீரோ தானே அவர் தலையை வச்சு முட்டினாரு, அப்ப அவருக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்காதீங்க. அவர் ஏற்கனவே படம் முழுக்க மூளை குழம்பு மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்ல வரக்கூடிய காமெடி எல்லாம் பத்தாதுன்னு இந்த படத்தோட லவ் சீன்ஸும் அப்படிதான் இருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் வரக்கூடிய டான்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியே ஆகணும். வயசான அங்கிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், பிசியோதெரபி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி தான் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு சல்லுபாய். இவ்வளவு கன்றாவியான ஒரு கொரியோகிராஃபியை யாரு பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொரு சீன்ல ஹீரோயின் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பழமையான பொருளை ஹீரோ கீழே போட்டு உடைச்சிருவாரு. ஆக்சுவலா ஹீரோயின் ரொம்ப ஆன்டிக்கான பழமை வாய்ந்த பொருட்களை வந்து ரிசர்ச் பண்றவங்க. ஹீரோ உடைச்சது ஒரு 400 வருஷம் பழைய பொருள். அதை கேட்டுட்டு ஹீரோ, நல்ல வேலை நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர வடிவேல் காமெடி எல்லாம் லவ் சீனா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் முழுக்க செட்டு தான். ஒரு சீன், ஒரே ஒரு சீன் கூட அந்த செட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகல. ஒரே ஒரு பாட்டுக்காக மட்டும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அதுலயும் கூட பாதிக்கு மேல கிரீன் மேட்டை வச்சே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க டெல்லி அப்படின்னு சொல்லி காட்டப்படுற ஹீரோவோட வீடு சம்பந்தப்பட்ட செட்டு, செகண்ட் ஆஃப் முழுக்க ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வீடு சம்பந்தப்பட்ட செட்டு, அந்த ரெண்டு செட்டுமே கெட்ட கேவலமான செட்டா இருந்தது. அந்த டெல்லி செட் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா ஒரு 10-20 வீடு தான் இருக்கும். அப்படி ஒரு தெரு அது. அப்படி ஒரு தெருவுக்குள்ள பிவிஆர் தியேட்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி செட்டு போட்டுருக்காங்க, அப்படி காட்டுறாங்க. அப்புறம் செகண்ட் ஆஃப்ல ஹீரோயினோட வீடுன்னு ஒன்று காட்டுறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பங்களா மாதிரி ஒரு செட்டை போட்டுட்டு அதை ஹைதராபாத்னு காட்டுறாங்க.
அது மட்டும் இல்லாம ஆந்திராவில் எல்லாரும் ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல இந்த ஹிந்தி படத்திலையும் சவுத் இந்தியன்ஸை பயங்கரமா ஸ்டீரியோடைப் பண்ணி கேணத்தனமா காட்டியிருக்காங்க. இதுல ஒரு லுங்கி டான்ஸ் வேற, லுங்கி டான்ஸ் சொல்லிட்டு வேட்டியை கட்டிட்டு எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. லுங்கிக்கும் வேட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம எதுக்கு இந்த வேலை? இது எல்லாம் தாண்டி படம் முடிஞ்ச பின்னால ஒரு செம்ம கிரிஞ்சு கண்டென்ட் இருக்குதுங்க. குழந்தைகள் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்டி டம்டி சாட்டான வால், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷீப், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ரிங்க ரிங்க ரோசஸ், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில்னு இந்த எல்லா ரைம்ஸையும் கலந்து ஒரு குத்துப்பாட்டு போட்டிருக்காங்க. முடிஞ்சா அதை யூடியூப்ல பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கிட்ட திரும்பினாலும் சங்கியா இருக்கானுங்க, நம்ம படத்தை ஓட விடாம பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு சம்பந்தமே இல்லாம எல்லா ஆக்ஷன் சீன்லயும் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்மெல்லாம் இந்தியர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, வந்தே மாதரம் அப்படின்னு ஒவ்வொரு ஃபைட் சீன்லயும் சொல்றாரு. ஒரு லவ் சீன்ல கூட வந்தே மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க, யாரா நீங்களா? மொத்தத்துல இந்த கிசி கா பாய் கிசி கி ஜான் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல கடந்த 2-3 வருஷங்களா ஹிந்தி சினிமால காவு கொடுக்கப்பட்ட மற்றொரு தமிழ் படம் இது. ஹீரோயின் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வராரு, ஆனா இந்த படத்தை பார்க்க போனா நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் யாருமே வரல. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்திருந்தா இந்த படம் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி.